7:30 தொடர்வது வானொலி நாடகம். தன்வினை தன்னை சுடும். மின்னலின் வானொலி நாடகம் தன்வினை தன்னை சுடும். எழுத்து அறிமுகம் வி ஜெயா. பிறகு அந்த அந்த பையன் பாரு, சரியா இருக்கும்னே. சீக்கிரம் அந்த துணியில மயக்க மருந்து ஊத்து. பிடிங்க காரை, அவன் சைக்கிளுக்கு குறுக்க போய் நிறுத்து. ஏஎஸ்பி ரஞ்சித் ஹியர். ஓ யேதுவன் பை. ஓகே சே உருஸ் கன்ஸ்கராங்க. ஓகே சஜன் டியா யேதுவன், அந்த மிஸ்ஸிங் கேஸ் பாயோட ஃபைல எடுத்துக்கிட்டு உடனே இரும்புகோங்க. பை துவன். எத்தனை அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் யோசி. போ. இந்த ஆளுக்கு அசிஸ்டன்டா வந்ததுக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கலாம். இவன் தான் வரும் பையனா, என்னையும் இவன் மாதிரியே ஆக்கிடுவான். வியாழன் இதுவரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி தன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னு உங்க பையன் சொன்னதுண்டா? இல்ல சார். அப்போ உங்க வீட்டை சுத்தி இல்ல பணம் கேட்டோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் இல்ல சார்? அலும் பிரச்சனை ஏதும் இல்ல. உங்க கணவருக்கு நான் டிவோர்ஸி. காரணம் ஆணாதிக்கம். ஓகே, ஒருவேளை உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் ஏதும் அவர் வேற கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. ஓ, அப்ப நீங்க ஏதும் அவரை பழி வாங்க? ப்ளீஸ் சார், அதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு உறவுன்னு சொல்லுக்கு என் பையன் ஒருத்தன் தான் சார் இருக்கா. அவனை படைய வச்சு அந்த ஆளு பழி வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு எப்பவும் இருந்ததில்ல சார். நீங்க மட்டும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கலனா அப்புறம் நான் உயிர் வரவே இருக்க மாட்டேன் சார். கூல். போலீஸ் விசாரணைனா இப்படிதான், பல கோணத்துல நாங்க யோசிக்க வேண்டியது இருக்கும். உங்க பையன் கிட்னாப் கேஸ்ல பண மோட்டிவ் இல்ல, அலோங் பிரச்சனையும் இல்லை.
பழி வாங்குற நோக்கமும் இல்லனா என்ன சார் சொல்லுங்க என்ன சார்? வெல், எவிடன்ஸ் இல்லாம நாங்க இதையும் டிக்ளேர் பண்ண முடியாது மேடம். ஏதாவது தெரிஞ்சா உடனே உங்களுக்கு கால் பண்றோம். யூ மே கோ நவ. தியா சொல்லுங்க சார். தியா, இந்த லேடியோட ஃபுல் மூவ்மெண்ட்டையும் மானிட்டர் பண்ண சொல்லுங்க. அண்ட் தென் அவங்களோட இன்கமிங் அவுட் கோயிங் கால் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. அப்படினா அவங்க தான்? நோ நோ நோ, ஜஸ்ட் ஒரு சின்ன சந்தேகம் தான். அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்களுக்கு உள்ள கோபம், ஒருவேளை பயமுறுத்தலான்னு நினைச்சிருக்கலாம். பை தி வே, அந்த பையன் கடத்தப்பட்ட இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு சார், இந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங். காரோட டயர் சைஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஃபரண்ட் சைசஸ், அண்ட் டிஃபரண்ட் மாடல் டயர்ஸ் ஆல்சோ. இத பாருங்க, இந்த கார் போட்டோஸ் எல்லாம். அந்த பையன் வீட்ல இருந்து வெளியான டைம்ல இருந்து 2 hours வரைக்கும் அந்த தாமரைல இருந்து வெளியான கார்ஸோட இமேजेस தான் இது. இத வச்சு அந்த காரை ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். தியா, கெட் மீ வீடியோ footages. அப்புறம் அந்த பையனோட போட்டோ, காணாம போன இடம், இதெல்லாம் மீடியால பப்ளிஷ் பண்ணுங்க. நம்ம कांटेक्ट நம்பரையும் கொடுத்துருங்க. ஓகே சார். பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நீங்க வாவே பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறீங்களாப்பா? கிராண்டா. இல்லாட்டியும் வீட்டுக்கு கூப்பிட்டா? வேணா வேணாமா? ஏன்பா? ஏனா அவரோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சுனா? சாரிமா, ஒரு வாரமா சரியான வேலை, வீட்டுக்கு வர முடியல. அத பத்தி இங்க யாரும் கேக்கலையே. என்ன கோவமா? அவளோட பர்த்டேவ கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வீட்டுக்கு வர கூடாதுன்னு சொல்றீங்க? அது 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 நம்ம குட்டிமாவை கூட்டிட்டு அவுட் ஸ்டேஷன் போய் நாம மட்டும் தனியா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். அவ பிறந்ததுல இருந்து அத தான செஞ்சிக்கிட்டு வரோம். இங்க பாரு, இந்த கூட்டத்தை கூட்டி வச்சு கும்மாள அடிக்கிறதுல எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுல கீர்த்தி. அதுக்குதான் யாருமே இல்லாத உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான், நீ, நம்ம பொண்ணு, இதுதான் என் உலகம். ஆனா நீங்க நடந்துக்கிறது எல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தோணலையே. வேற எப்படி தோணுது? திருடன் போலீஸுக்கு பயந்து தலைமறைவா இருப்பானே, அப்படி ஏதோ நீங்க இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏய் வாய மூடு. நீயும் நம்ம பொண்ணும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் ராவும் பகலும் நாயாட்ட கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னைய சந்தேகப்படுற? சந்தேகப்படுற மாதிரி நடவடிக்கைகள் இருந்தா சந்தேகப்படத்தான் செய்யணும். என்ன உளறற? நான் ஒண்ணு உளறல, மனசுல பட்டததான் கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னைக்காவது நீங்க பகல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? எங்களை ஒன்னா வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை இவ பர்த்டே அன்னைக்கு கேமரன், கன்திங், பங்கோர்னு கூட்டிட்டு போவீங்க. அத தவிர வேற இடத்துக்கு போகலானா? முடியாதுங்கிறீங்க. சரி அதை விடுங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க தானே, என்னைக்காவது எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அதுக்கான வாய்ப்பு இன்னும் அமையல, அதனால கூட்டிட்டு போக முடியல. அமையலையா? இல்ல அமைய முடியாத வேலை எதுவும் செய்யறீங்களா? What you mean? சட்டத்துக்கு புறம்பா ஏதோ ஒன்னு நீங்க செய்யறீங்கன்னு எனக்கு தோணுது. உனக்கு அப்படி தோணுதுன்னா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது கீர்த்தி. நான் நேர்மையா தான் உழைக்கிறேன். அதுதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். அது உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் கிளம்புறேன். ஏ, இதுக்கு மேல இங்க நின்னா எங்க உங்க முகத்திரை கிழிஞ்சிடுமோன்னு பயப்படுறீங்களா? இல்ல, உன் கண்ணை பழுத்துடுவோன்னு பயப்படுறேன்.
எப்பவுமே சண்டை போடுறீங்க ஏமா? வேற வேலை இல்ல எனக்கு, அதான். பொங்கம்மா நீங்க எப்பயும் அப்படினா எனக்கு உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ ஹேட் யூ. பிடிக்கலனா போடி. எனக்கு என்ன, உன் அப்பா மாதிரி தான் நீயும் இருப்ப. சார், போர்டருக்குள்ள நுழையிற எல்லா செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் அலர்ட் பண்ணியாச்சு சார். அந்த பையனோட போட்டோவையும் ஓட்ட சொல்லியாச்சு. குட். அப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸில் அங்கே கிடைச்ச சில பாடிஸை டிஎன்ஏ டெஸ்ட் இங்கே அனுப்பி வச்சாங்களே, அதில் எதுவும் அந்த பையன்? லக்கிலி இல்லை சார். சரி, கலெக்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜஸை ப்ளே பண்ணுங்க. ஓகே சார். ஸ்டாப், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, அங்க அந்த பிளாக் கலர் ஹோண்டா, அதை ஜூம் பண்ணுங்க. ஃப்ரீஸ் ஃப்ரீஸ், ஃப்ரண்ட் பேக் டயர் பாருங்க டியா. எஸ் சார், டிஃபரெண்டா தான் இருக்கு. அந்த காரோட நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணுங்க. நோட் ஆன் த நம்பர் WXY153. அந்த ஃப்ரேம்ஸோட மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணி யாரோட முகத்தையாவது பார்க்க முடியுதான்னு பாருங்க. இல்ல சார், ஃபுல்லி டிண்டட். சரி, அந்த கார் நம்பரை ஜேபிஜில கொடுத்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. அந்த பையனோட அம்மாவை மானிட்டர் பண்ண சொன்னே, என்னாச்சு? சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல சார். ஓகே, இந்த கேஸ தவிர எந்தெந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி சின்ன பசங்க காணாம போயிருக்காங்கன்னு விசாரிச்சு அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன க்ளூ நமக்கு கிடைச்சா போதும், ஃபர்தரா இந்த கேஸ நாம மூவ் பண்ண ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். என்ன இறங்கி செஞ்சாதான் வேலையை ஈஸியா முடிக்க முடியும். நம்ம கதையும் ஈஸியா முடிஞ்சிடும், பரவாயில்லையா? அதுக்கு சான்ஸே இல்ல. இப்ப போலீஸோட கவனம் முழுக்க அந்த பையனை தேடுறதுலதான் இருக்கு. இந்த கேப்ல நம்ம டக்குன்னு இறங்கி வேலையை முடிச்சுட்டு வழக்கம் போல ஒன்னு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு நம்ம ஏரியா பக்கம் செட்டில் ஆகிடும். கிடைக்க போற அமௌண்ட்டும் ரொம்ப பெருசு. என்ன சொல்றீங்க? யோசிக்கணும் ரகு, கொஞ்சம் டைம் கொடு. நம்ம சந்தேகப்பட்டபடி அந்த கார் திருட்டு கார் தான் சார். கார் திருடுற விஷயத்துல இப்ப ஹாட்டா இருக்கிறது இவனுங்க தான் சார். குட். சனிக்கிழமை, திங்கக்கிழமை தான் ஸ்கூலு. அவன் கேட்டபடி 11 வயசுக்குள்ள உள்ள பொண்ணுங்க நமக்கு வேணும்னா கிண்ட கடன் படிக்கிற பசங்க இல்லனா ஸ்கூலா ரெண்டா பசங்களை தான் தூக்கணும். கிண்ட கடன் செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்திடா. அவங்க டிரான்ஸ்போர்ட் வராம பசங்களை வெளியே விட மாட்டாங்க. நமக்கு வசதினா ஸ்கூலா ரெண்டா தான். ஆனா ஒரே ஸ்கூல்ல கைய வச்சோம்னா நாம மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வேற வேற இடத்துல ஆளை செட் பண்ணு. ஓகேண்ணா. அப்புறம் இந்த இந்த ஐஸ்கிரீமை அவனுங்கிட்ட கொடுத்துரு. தனியாக வச்சுக்க சொல்லு. தூக்குனதும் நம்ம போட்டுக்கு வந்துடுங்க, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன்.
அலோக் சொன்னதை வச்சு பார்த்தா அவங்கிட்ட இருந்து காரை வாங்கினது ராய் சார். த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், தலைமறைவாகி 5 வருஷம் ஆகுது. சைலண்டா எங்க இருந்தோ வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான். எஸ், அந்த காரோட போட்டோவையும் அவன் போட்டோவையும் உடனே உடனே எல்லா மீடியாவிலையும் ஃபிளாஷ் பண்ணுங்க. பப்ளிக் இடங்கள்ல, முக்கியமா ஸ்கூல் கம்பவுண்ட் எல்லாம் ஒட்டி பப்ளிக் அலர்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர், இதுல எல்லாம் இமீடியட்லி, யூனோ, இமீடியட்லி இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. குயிக் குயிக், இனி அவன் தப்பிக்கவே கூடாது. ஒரு வெள்ளி சாப்பிடு. உன் பேரு என்ன பாப்பா? காவியா. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. தலை சுத்தமாவே இருக்கு அங்கிள். படிச்சு சொன்னல, ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அவன் எஸ்கேப் ஆயிடுவான்னு கவனம் கவனம்னு. இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? ஏ மசோ சார், என்ன ஒரு பேட் நியூஸ், another first school students missing. What? ஆமா சார், எல்லா பொம்பளை புள்ளிங்க சார், டெத்து உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. பாத்தீங்களா, உங்களோட கவன குறைவு எவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப கொண்டு வந்திருக்குன்னு. 2 வாரத்துல 6 பசங்க. பப்ளிக் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் என் கைக்கு வந்தாகணும். போக. ரத்தம் முன்னேறி பெற்றிருக்கானே? ஆமாண்டா, 2 இடத்துல. சீக்கிரம் பொருள்
எடுத்துட்டு வா. வலி தாங்கல. கத்திய லேச சூடு காட்டு. போதும் போதும், இப்ப எடு. மெதுவா மெதுவா. முடிஞ்சல முடிஞ்சு. சரி, ரோபித்தோ ஏதோ உனக்கு கால் பண்ணானா? அன்னைக்கு ப்ராஜெக்ட் பிளான் ட்ராப் பண்ணிட்டோமே, அதுக்கு எதுவும் கோச்சுக்கிட்டானா? என்னது பிளான் ட்ராப்பா? யார் சொன்னா? அண்ணே, நான் உங்க பூடாண்ணே. என்ன நினைச்சீங்க அண்ணே? இங்க பாருங்க, சொலையா 3 லட்சம், எல்லாரோட செட்டில்மெண்ட் போக மீதி. இதுல உங்களுக்கு 60, எனக்கு 40. சபாஷ்டா சபாஷ், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆனா காசை பார்த்ததோ தொழிலை கத்து கொடுத்த என்ன சாப்பிடணும்னு பாத்திராத. என்னண்ண நீங்க, நான் போய் உங்களை எப்படி? சும்மா சும்மா விளையாட்டுக்கடா. 3 லட்சம் உனக்கு 1, எனக்கு 2, பீசா செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? நம்ம இடத்துக்கே போயிடலாமாண்ண. வேணாண்டா, போலீஸ் நம்மள மோப்பம் பிடிச்சிட்டாங்க. இந்நேரம் நம்ம அஸ்திவாரத்தையே தோண்டி எடுத்திருப்பானுங்க. அந்த போனை கொடு. ஏன்ன குடுங்கறல? ஐ லவ் யூ பாப்பா. என்ன சின்ன இந்த போனு நல்லா இருக்கானே? ஏய், இது சீது உனக்கு ஏது? அன்னைக்கு நான் தூக்கின அந்த சின்ன பொண்ணோட பார்த்தா புதுசா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். அந்த அந்த பொண்ணு பேரு என்னமோ காவியாவோ ஓவியாவோன்னு சொன்னிச்சு. ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு பதற்றத்தோட இருக்கீங்க? இந்த பொண்ணா பாரு. ஆமாண்ணே, ஆனா இந்த பொண்ணு போட்டோ உங்க போன்ல எப்படி? ஐயோ ரகு, இது ஏன் பொண்ணுடா? காவியா காவியா, ஐயோ நான் செஞ்ச பாவம் ஏன் பொண்ணையே பலியாக்கிடுச்சு. காவியா என் தங்கம், என்ன பண்ணிச்சிடுமா, பண்ணிச்சிடு. ஐயோ ரகு ரகு, என்ன பண்ணி இருக்க? எனக்கு எப்படி என்ன தெரியும் அது உங்க பொண்ணுன்னு? நீங்க எப்ப கல்யாணம் பண்ணீங்க? என்கிட்ட சொன்னதே இல்லையே. வழக்கமா தூக்குற மாதிரி தூக்கிட்டேன். ஐயோ ஐயோ, கீர்த்திக்கு நான் என்னடா சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? இத அவ எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியலையே. டேய் டேய் ரகு, பேசாம என்ன கொண்டுடுடா, கொண்டுடு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எத்தனையோ பசங்களை கொன்னு குவிச்சு அவங்களோட உடல் உறுப்புகளை வெட்டி வித்து அந்த காசுல உடம்பு வளர்த்த எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நல்ல சருப்படி கிடைச்சிருச்சுமா காவியா. கடைசியில ஒரு ரத்த கர படிஞ்ச படத்துல. இதுக்கு பேருதான் கர்மா ராய் கர்மா. ஷூட் பண்ணிடுவேன், முட்டி போடுங்க, கைய தலைக்கு பின்னாடி கட்டுங்க. சொல்றானே முட்டி போடுங்க. சர்ஜன் காரி மறிக்கோ. வைட் லைன். என்ன ராய், இதுநாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாம ரகசியமா இருந்த இந்த இடம் இப்ப எப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா ராய்? செத்து உனக்கு பாடத்தை கத்து கொடுத்த உன் பொண்ணு அவளோட போன் மூலமா நீ இருக்கிற இடத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கா. என்ன புரியலையா? பொண்ணோட எடுபடி ஏதோ இவருக்கான. இவன் பயன்படுத்துற காவியோட போனோட ஐபி அட்ரஸ் வச்சுதான் இந்த இடத்தை நாங்க ட்ரேஸ் பண்ணோம். இத்தனை நாள் உன்னோட வருகைக்காக தான் வெயிட் பண்ணோம். சார் சார், தயவு செஞ்சு என்ன சுட்டு கொன்னிடுங்க ப்ளீஸ். எத்தனையோ பசங்களை இந்த கையால துடி துடிக்க கொண்டிருக்க, கடைசியில கடைசியில இன்னைக்கு என் பொண்ணு வலிக்குதோ? உன் சாதனோன உனக்கு ரொம்ப வலிக்குதோ? இந்த மாதிரி எத்தனை அப்பா அம்மா அவங்க பசங்களை பறி கொடுத்து கதறி இருப்பாங்க, கதற விட்டுருப்ப. சரி, எதுக்கு அந்த பசங்களை கடத்தி கொண்டீங்க? உடல் உறுப்புகளுக்காக. அவங்க பாடிஸ் எங்க? ஆசிட் டேங்க்ல. என்னது எவிடன்ஸ் அழிக்க? டேய், நீங்க எல்லாம் மனுஷனங்களாடா, மனுஷனங்களா? அந்த பச்சை பிள்ளைங்களை கொல்லும் போது உங்க கை அஞ்சல? அதுங்களோட கதறல் சத்தம் உங்க மனச நில கொலைய வைக்கல?
அவங்கள அறுத்து கூறு போடும்போது, இன்னைக்கு உன் மக உன்னோட ரத்தம் உன்னோட ரத்த வெறிக்கு பலியாகிட்டான்னு நினைச்சு துடிக்கிறிய. அது போல மத்த பசங்களை கொல்லும் போது உன் மனசு துடிக்கல பதறல? சார் தப்பு பண்ணிட்டோம் சார், தப்பு பண்ணிட்டோம் சார். சார்ஜென்ட், ஃபாரன்சிக் டிபார்ட்மென்ட் உடனே இங்க வர சொல்லுங்க. இவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க சார். இவனுங்களும் உயிரோடு வேணுமா? பேசாம இங்கேயே முடிச்சிடலாம் சார். முடிச்சிட்டு இவனுங்க நெட்வொர்க் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதிகாரம் நம்ம கையில இருந்தாலும் அதை தவறா பயன்படுத்த நினைக்கிறது தப்பு. இவங்களுக்கான தண்டனைய சட்டம் கொடுக்கும். Now bring them out. Okay sir. இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம் தன்வினை தன்னை சுடு தன்னை சுடு. எழுத்து அறிமுகம் வி ஜெயா. இதில் பிரேம் ஆனந்த் தன்னிமலை, பிரேமா மூர்த்தி, எஸ் சிவந்தி ராமா, பி தர்மதேவன் மற்றும் இவர்களோடு இணைந்து அறிமுகமாகினர் தவமலர், குழந்தை நட்சத்திரமாக கே கரிஷ்மா, துர்காஷினி, தயாரிப்பு பார்வதி நாகராஜன்.